பைன் 12th பாடத்துல இருக்கு டாப் ஆஃப் பைன் இன் த டாப் ஆஃப் த ஹில் அப்படின்னு 38 மலர்களில் மலை மே மலை என்பது உயரமானது உயரமான மலையில் உயரமாக இருக்கக்கூடியது பைன் பைனை வந்து இன்னைக்கெல்லாம் எடுத்தோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ரிச்சஸ் நெட்டு பைன் டெண்டன்சி தான் போயிருக்கோம் காலைல கூட ஒருத்தர் பார்த்தாங்க கில்ட் கான்சியஸாக இருக்குதுங்க கில்ட் அப்படின்னா பைன் தான் ஒழுங்குபடுத்துதல் 100 out of 100 பைன் எல்லாவற்றிலிருந்து என்னை முறைப்படுத்துவது பைன் அது பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செல்ஃப் அக்செப்டன்ஸ் ஃப்ளவர் என்னை நானே ஏற்றுக்கொள்ளுதல் ஏன் என்னை நான் ஏற்றுக்கொள்ளும் மலர்ன்றாங்கன்னா அதுக்கு வந்து நிழல்தன்மை எப்படின்னா செல்ஃப் நெகேஷன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு நுட்பமான ஒரு பாயிண்ட் சொல்றாங்க மிக 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 நுட்பமான பாயிண்ட் என் அம்மாவின் வயிற்றில் இருக்கும் பொழுது என் அம்மா ஒரு ஆண் சொல்றான் என் அம்மா வயிற்றுக்குள் இருப்பது பெண் குழந்தை என்று என்னை வளர்த்தாள் ஆனால் பிறந்தபோது ஒரு ஆணாக பிறந்ததால் அவள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை அதே தன்மை வயிற்றுக்குள்ள இது பெண்ணு 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 வளர்க்கப்பட்டதால் இந்த வயிற்றுக்குள்ள இருந்த இந்த மகன் இந்த இந்த ஆண் என்று அவனுக்குள்ளேயே பில்ட் ஆயிருக்குதான் ஒரு செல்ஃப் நெகேஷன் என்னை ஏற்றுக்கொள்ளாது நான் ஆண் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை அம்மாவும் பெண்ணை எதிர்பார்த்தாங்க பெண் குழந்தைய ஆணா பிறந்துச்சு அவங்க ஏத்துக்கல இந்த ஆணா பிறந்த குழந்தையும் என்னன்னா அம்மாவோட மனநிலையே இருந்தது இதுதான் இந்த பேசிக் கில்ட்ன்றாங்க பேசிக்கான சின் பாவம் முதல் விஷயம் என்ன நம்ம கேட்க வேண்டியது எனக்கு குழந்தை வேணும் அப்படின்றது தான் இருக்கணுமே ஒழிய எனக்கு ஆண் குழந்தை தான் வேணுன்றது கேட்கறதே தப்பு எனக்கு பெண் குழந்தை தான் வேணுன்றது கேட்கறதே தப்பு அந்த பாவம் ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் ஆகும் ஏன் நிறைய பேரோட வாழ்க்கையில வந்து ஆண் குழந்தையா பிறந்தது பெண் குழந்தைய எதிர்பார்த்து ஆண் குழந்தையா பிறந்தது ஆண் குழந்தைய எதிர்பார்த்து பெண் குழந்தையா பிறந்த குழந்தைகளோட வாழ்க்கை சரிவர அமையாத காரணம் பேசிக்கா எதிர்பார்த்தது ஒண்ணு நடந்தது அதனால செல்ஃப் ரெஃப்யூட்டிங் அதான் என்னை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அதான் சொல்றாங்க செல்ஃப் நெகேஷ் டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு சப்போஸ் அந்த மாதிரி பெற்றோர்களுக்கு சின்ன குழந்தையா இருக்கிறவங்களுக்கு 3 பேருக்குமே அந்த பயன் கொடுக்கும் அப்பா அம்மா குழந்தைக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னை நானே மதித்துக் கொள்கிறேன் என்னை நானே மதித்துக் கொள்ளும் மலர் இந்த பிரபஞ்சத்தில் நல்லா குறிச்சு வச்சுங்க இந்த பிரபஞ்சம் உங்களை மிகுந்த அன்போடு இந்த உலகத்துக்குள்ள அனுப்பியிருக்கிறது இந்த உலகத்தில் நாம் அனைவரும் தனித்தனி மனிதர்கள் ஒரு காலம் வரைக்கும் அப்பா அம்மா இருக்கிறாங்க ஒரு காலம் வரைக்கும் குழந்தைகள் கணவன் மனைவி இருக்கிறாங்க ஒரு காலம் வரைக்கும் பேரன் குழந்தைகள் இருக்காங்க ஆனால் போகும்போது தனித்தியாக தான் போக போகிறோம் மிகுந்த அன்போடு உங்களை ஒரு நேசத்தோடும் ஒரு புரிதலோடையும் ஒரு ஏற்பு திறனோடையும் ஒரு மகிழ்ச்சியோடையும் அதே நேரத்தில் எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை இந்த பிரபஞ்சம் அமைச்சிருக்கு அனுப்பியிருக்கு ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் ரிஜெக்ட் பண்ணுறோம் ரிச்சஸ்னட்ல நான் தான் ஏதோ காப்பாத்திர மாதிரி உலகத்தை அப்படின்னு நினைக்கிறது பைன்ல வந்து ஆண் தன்மை ஆண்றது வந்து ரிச்சஸ்னட் பெண்ணா வச்சா ஆண் இது என்னன்னா ஏற்றுக்கொள்ளாத தன்மை எல்லாத்தையும் மறுதளிக்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் செல்ஃப் அக்யூஷன் தன்னைத்தானே வந்து நொந்து கொள்ளுதல் ஐயோ எதிர்க்க ஒருத்தர் வர்றாரு அவருக்கு வணக்கம் வைக்காம நடந்து போயிட்டோம் ஐயோ எனக்கு வணக்கம் வைக்கவே இல்லையே நான் இன்னைக்கு சாப்பிட்டேன் ஏகாதசிக்கு நான்வெஜ் சாப்பிடு ஐயோ ஏகாதசிக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதாச்சே அது பைன் டெண்டன்சி அதுக்கப்புறம் நான் பிறந்ததே பாவம் வினைப்பதிவே தேகம் கண்டாய் நீ பிறந்ததே பாவம் அப்படின்னு சொல்றாங்க கிறிஸ்டியானிட்டியில பாவத்தின் பாவத்தினாலதான் நம்ம பிறந்திருக்கோம் பாவத்தின் சம்பளம் மரணம் வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய் இந்த மாதிரி போயிட்டு போட்டு போட்டு பாஸ்ட் பேட்டர்ன் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்றாங்க நான் வந்து என்னன்னே வந்து மன்னிச்சிக்கவே மாட்டேன் இந்த தப்புக்கு இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் நான் என்னன்னே மன்னிச்சிக்க மாட்டேன்னு சொல்ற தன்மை எங்கள் அப்பா வந்து என்னை பெண் குழந்தையை தான் பார்த்தாரு பெண் குழந்தை தான் பிறக்கணும் ஆனால் பிறந்துட்டேன்
இவங்களுக்கு ஜாயே இருக்காது, பைன் நபருக்கு ஜாயே இருக்காது. என்ன பிரச்சனைனா எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைப்பாங்க, பயங்கரமாக உழைப்பாங்க, எதனா ஒன்று ஜெயிச்சா கூட இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நினச்சி வருத்தத்தில் இருப்பாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறது பைன். இந்த பைன் டென்னிசி க்ளோஸாக பார்த்தீங்கன்னா, வாட்ச் பண்ணிங்கன்னா உள்ள நடந்து உள்ள என்ட்ராயினே இருந்திருக்கும், தப்பு பண்ணிட்டேன். இந்த பைனும் வந்து இந்த வில்லோவும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்குது. மற்றவங்களை குற்றம் சொல்றது வில்லோ, தன்னைத்தானே குற்றம் சொல்கிறது பைனு, என்ன பண்ணாலும் வந்து திருப்தி அடையாது பைனு, எல்லா எது பண்ணாலும் திருப்தி அடைஞ்சது ராக் வாட்டர், எனக்கு நான் திருப்தி அடைஞ்சிட்டேப்பா அப்படின்னு ஒரு ஒரு ப்ரௌடு இருக்கிறது ராக் வாட்டர். பிளேமு யாருன்னா வேற யாருன்னா குரூப்ல தப்பு பண்ணிட்டா கூட தன்னை ஏற்றுக்கொள்ளு, அந்த பையனை ஏற்றுக்கொள்ளு, பழி ஏற்றுக்கொள்ளு, பரவாயில்ல இல்லை இல்லை நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் கரெக்டாக வடிவமைச்சிருக்கணும் அப்படின்றது. டேக்கிங் அப் த கிராஸ்னர், சிலுவையை ஏற்றுக்கொள்ளுதல், மற்றவங்களுடைய சிலுவை தப்பை ஏற்றுக்கொள்ளுதல், ரைட் ராங் ரைட் ராங் ரைட் ராங்னே இவங்க மைண்டு போயினே இருக்கும், நல்லது கெட்டது நல்லது கெட்டது நல்லது கெட்டதுன்னு. அப்புறம் ஓவர் கான்சியஸ்னஸ், அதாவது மனசாட்சி, ஓவரா மனசாட்சி இருக்கிறவங்க, அவங்க டீப் ரூட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப மெட்டீரியலா உலக வாழ்க்கையில் ரொம்ப ஆர்வம் வந்திருப்பாங்க. இன்கார்னேஷன் பனிஷ்மெண்ட் அன்வர்தி, இன்கார்னேஷன்னா மறுஜென்மத்தை பத்தி சொல்றது, போன ஜென்மத்தை பத்தி பேசுறது, பனிஷ்மெண்ட், நான் வந்து பிறந்ததே பனிஷ்மெண்ட் தான், போன ஜென்மத்தில் நான் செஞ்ச எல்லா பாவத்துக்கும் பனிஷ்மெண்ட்டாக நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது, நான் வந்து எதுவும் தகுதியற்றவன் நினைக்கிறது, பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறது, பியூராக இருக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் வந்து பயனோட குணாசியங்கள். இது பாதிக்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா லங்ஸு, லங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது, சர்க்குலேட்டரி சிஸ்டம், உடலுக்குள்ளே ஹீட் அதிகமாக இருந்தால் பயனு வந்து ஹீட்டை கம்மி பண்ணுன்றாங்க. ஹெட் ரிலேட்டட் சிம்டம்ஸ், தலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம், இவங்களுக்கு வந்து நிறைய பேட் கான்சியஸ்னஸ் இருக்குன்றாங்க, அதாவது தன்னை பற்றியே தன் அறிவை பற்றி தப்பான ஒரு அபிப்பிராயம் உங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா பனிஷ்மெண்ட்டை பற்றியும், நான் பிறந்ததே பனிஷ்மெண்ட் நினைக்கிறது, கம்பல்சிவ் பர்ஃபெக்ஷன், கம்பல்சிவ்னா கம்பல்சரியாக நான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ஷனிசம் தான், நான் தான் எல்லாம் 100% நல்லா முடித்தாலும் இவங்க பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் மிக நுட்பமாக வேலை செய்யக்கூடியது பயன், ஃபைன் டியூனிங், அப்படியே 100 out of 100 எடுக்கணுமா பயன் தான். நெவர் கண்டட் ஹார்ட் ஒர்க்கிங், எதுலேயுமே திருப்தி அடையாது, ஹார்ட் ஒர்க்கிங், சஃபர் ஃப்ரம் த ஃபால்ஸ், தப்பு பண்ணிட்டாங்கன்னா திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறது. கிளைம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அதர்ஸ், அதர் தப்பு மற்றவங்க தப்பு பண்ணாலும் அதை ஏற்றுக்கொள்ளுதல், இது பேர் ஸ்காட்ஸ் பயன்வாங்க, பைனஸ் சில்விஸ்ட்ரீஸ்வாங்க, ஸ்பெயினில் அயர்லாண்டில் இருக்கக்கூடியது, 150 to 300 வருடங்கள் வாழும். டெலஃபோன் போல்ஸ், அதை அந்த அந்த மரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இப்போ டெலிஃபோன் போஸ்ட்லாம் வைக்கிறாங்களா, அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பிச்சு தார், தாருக்கு தார் செய்கிறதுக்கு, ரெசின்ன்ற ஒரு திரவம் செய்கிறதுக்கு, டர்பன்டைன் செய்கிறதுக்கெலாம் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங் விண்டு சால்ட் இருந்ததுன்னா இது டக்குன்னு, சால்ட் தண்ணி இருந்ததுன்னா உடஞ்சி, அதாவது அந்த மரமே வந்து இப்போ பட்டு போயிடுமா. சாயில் வந்து லூஸ் சாயில் இருக்கும், ரொம்ப டீப்பான வேர் இருக்கும், இதெல்லாம் டீப்பான வேர் இருக்குதோ அந்த மரங்கள்லாம் பாஸ்ட் வந்து பாஸ்ட்டை பற்றி இருக்குதுன்னு அர்த்தம். செல்ஃப் தன்னைத்தானே ஜட்ஜ் பண்ணிக்கிறது, செல்ஃப் ஜட்ஜ்மெண்டல் செல்ஃப் ரிஜெக்ஷன் ஜட்ஜ் பண்ணிக்கிறது, தான் பண்ணது ரைட்டா, உள்ளுக்குள்ளேயே ஒரு கான்ஃப்ளிக்ட் அது இருக்கிறது. இவங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான காரணம்னா எண்ணம் சொல் செயல் மூன்றுமே வந்து இவங்க பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. எண்ணம் சொல் செயல் மூன்றுமே பர்ஃபெக்டாக இருக்கணுமா, பயன் சாப்பிடுங்க. அதே மாதிரி ரிஜிடிட்டி ஆஃப் மாரல் டீட்ஸ், மாரல் கோட்ஸ்னால் கடந்த காலத்தில் அப்பா சொல்லியிருப்பார், பைபிள் படிக்கணும், குரான் படிக்கணும், இல்லாட்டி இது படிக்கணும், இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கணும், நீ வந்து பாவம் செய்யக்கூடாது, மற்றவங்களை இது பண்ணக்கூடாதுன்னு அந்த பேட்டர்ன் வந்து அப்பா சொன்ன பேட்டர்ன் எல்லாத்தையும் அப்படி மனதில் ஏற்றுக்கொண்டு அது மாதிரியே நடக்கணும்னு நினைக்கிறது வந்து பைன் டெண்டன்சி. ஷேம் அண்ட் கில்ட், செக்ஸை பற்றிய
கில்ட் அண்ட் ஷேம், அதாவது உடல் உறவு பற்றிய தப்பான எண்ணங்கள், பதட்டம், அதை பற்றிய அழுக்குன்னு நினைக்கக்கூடியது, பாவம் நினைக்கக்கூடியது, அதே நேரத்தில் இது தேவையற்றது நினைக்கக்கூடியது, அந்த ஷேம் உள்ள இருக்குன்றாங்க. ஹாலோ கியூர் ரெமெடின்றாங்க. இது இதை எப்படி ஹாலோ கியூர் ரெமெடினா, ட்ரூலி டெரிவல், அதாவது இவங்க நல்லாவே பண்ணியிருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு வெறுமை இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. இவங்க ஆர்ஃபனேஜில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த பயன் கொடுத்தா ரொம்ப நல்லா டெவலப் ஆகும்னு நினைக்கிறாங்க, நல்லா டெவலப் ஆவாங்க. இவங்க சொல்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா, லுக் வாட் யூ மேட் மீ டூ, என்ன பண்ண வச்சுருக்க பார்த்தியா, என்ன நீ இப்படி பண்ணி என்ன பண்ணி நீ இப்படி இப்படி பேசி என்னை பண்ண வச்சிட்டியே, இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க, நான் இந்த மாதிரி ஆளே கிடையாது ஆனால் இந்த மாதிரி என்னை பண்ண வச்சுட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்கிறது பையனு. பிக் ஹேட்டட்ன்றாங்க. பிக் ஹேட்டட்னா எவ்வளோ சொன்னாலும் புரியாது அவங்களுக்கு, இந்த பையன் மனநிலை ஆளுக்கு எவ்வளோ சொன்னாலும் கிடையாது. அதே மாதிரி அக்செப்டன்ஸ் அண்ட் ஃபர்கிவ், பைன் மாதிரி ஏற்றுக்கொள்ளுதலும் மன்னித்தலும், மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்கிறது பைன் தான். மறப்போம் மன்னிப்போம், பைன் ஏற்றுக்கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல் மாதிரி எல்லாவற்றையும் மன்னித்து கொள்ளுதல். இந்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, இவ்வளோ துன்பம் கொடுத்துட்டாங்க இருந்தாலும் பரவத்தில் பரமபிதாவை இவர்கள் என்ன வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இவங்களுக்கே தெரியல, அவங்கள மன்னிச்சு விடுங்கன்றாரு. அதுதான் அப்புறம் டிஸ்கொயட் டிஸ்பிரேஷன் சொல்கிறாங்க, அதாவது அமைதியாக துன்பத்தில் இருக்குங்க. இவங்களுக்கு என்னென்னா பையனோட டெண்டன்சி இருந்தால் லாங் டைமில் தப்பான உறவு முறைகள்லேயே வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க, தப்புன்னு தெரிஞ்சு கண்டினியூ பண்ணே இருப்பாங்க, குடிக்கிறது, தப்பான சவகாசம் போன்றவங்கெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அது தப்புன்னு, ஆனாலும் இருக்கும் அந்த கில் கான்ஷியஸ்லேயே சுற்றினே இருப்பாங்க. கம்பல்சிவ் கில்ட்டுன்றாங்க, எதனா இருந்தாலும் நான் தான் நான் தாங்க நான் பொறுப்பேற்றுக்கிறேங்க, அதுக்கு ஒரு 1000 ரூபாய் காண போச்சுன்னா இல்லைங்க நான் தான் பொறுப்பேற்றுக்கிறேன் நான் கொடுத்துறேங்க அப்படின்னு சொல்கிறது. இன்னும் அப்புறாட்டி ரொம்ப நெகட்டிவானது, ரொம்ப நெகட்டிவான டெண்டன்சி இருக்கிறவங்க, நெகட்டிவ்னா தேவையே இல்லை அங்கே போயிட்டு நம்ம குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறது, தனித்தானே சிலுவை ஏற்றிக்கொள்ளுது. இவனுக்கு நல்லா தெரியும் ஃபெயிலியர், ஃபெயிலியர் வரும், ஃபெயிலியர் வந்து காரணம் நம்ம தான் பொறுப்பேற்றுக்கொள்வது. டாக்மேட்டிக் எக்ஸசிவ் மாரல் கான்சஸ் அண்ட் பவர்ஃபுல் கமாண்ட்மெண்ட்ஸ், டாக்மேட்னா புறையோடி போன விஷயங்களை பற்றிய சிந்தனை எக்ஸஸாக மாரலாக இருக்குது, தன்னைத்தானே மாரலாக வருத்தி கொண்டு அதுக்காக புழுங்கி கொண்டு இருக்குது, எனர்ஜி பிளாக் வந்து நிறைய இருக்காங்க. இதுக்கு இதுக்கு காரணமே என்னென்னா பாஸ்ட் பேட்டர்ன், இந்த பாஸ்ட் பேட்டர்னிங் இருக்குது. அதே மாதிரி டாக்டர் பேச்சுக்கு இந்த மலர் மருந்துகள் எப்படி கிடச்சிருக்குன்னா, சின்ன வயசில் அவங்க அப்பா பிரான்ஸு, அதாவது பட்டறையில் வேலை செய்யணும்னு எதிர்பார்த்துருந்தாரு, அது இவர் 3 வருஷம் வேலை செஞ்சார், அந்த வேலை இவருக்கு பிடிக்கவே இல்லை, ஆனால் பிற்காலத்தில் டாக்டர் ஆன பிறகு அதை பற்றியே சிந்திச்சிருந்தான், ஐயோ அப்பா சொன்ன வேலை செய்யலையே அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு இருந்தது. அப்போ தான் இந்த பயன் கிடைக்குது, அந்த பயன் சாப்பிட்டோன்னே அந்த குற்ற உணர்வு. இந்த பார்த்தீங்கன்னா 38 மலர்கள்லையும் நம்மளுக்கு இருக்கிற இந்த அதாவது எதிர்மறையான ஷேடோ டைப் எல்லாமே வந்து மாறி போயிட்டே வருது ஒவ்வொரு இடத்துலையும். நீடில் லீவ்ஸ் இருக்குமா, நீடில் கலர் நீடில் லீவ் இருக்கும், ரொம்ப முக்கியம். டீப் ப்ராசஸ் ஆஃப் சேஞ்ச், பையனுக்கு அப்புறம் இன்னும் டீப்பாக மாற்றங்கள் உருவாகிட்டே வரும், ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சுன்னா ஃபெர்டிலைசேஷன் சொல்லக்கூடிய அந்த இந்த ரீப்ரொடக்ஷன், அதாவது ஒரு மகரந்த சேர்க்கைன்றது ரொம்ப லேட் ஆகுமா, ரொம்ப 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகுமா, அந்த மகரங்கள் 750 மீட்டருக்கு அப்புறம் கூட போய் அந்த மகரந்த விதைகள் போய் விழுந்து அங்கே வந்து போய் முளைக்கின்றாங்க. காம்படிஷன் ரொம்ப முக்கியமானது, எந்த காம்படிஷனில் ஜெயிக்கணும்னாலும் பைனும் பீச்சும் சூப்பராக ஹெல்ப் பண்ணுமா. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பைனோட இலைகள் ரொம்ப ஸ்லோவாக வந்து அழுகுமா, அப்படியே அழுகினாலும் அந்த இலைகள்லேருந்து வரக்கூடிய அந்த தண்ணி வந்து அமிலத்தன்மையோடு இருக்குமா, அதனால் பக்கத்தில் இருக்க செடியெலாம் வளர விடாது அந்த பைனோட இது டெண்டன்சி. மரத்தினுடைய மரம் வந்து அங்கங்கே வெடித்திருக்கும், அது வந்து ஓப்பன் மூண்டு மாதிரி இருக்கும், அதனால் ரொம்ப நாளாக வெடித்து இருக்கிற இது இருக்கு இல்லையா புண்ணு, அதுக்கெல்லாம் பயன் போட்டிங்கன்னா சரியாகும். ஆஸ்மாவுக்கு பயன் போட்டால் சரியாகும், இரும்பல் தொடர்ச்சியான இரும்பலுக்கு பயன் போட்டால் சரியாகும், அதே மாதிரி காஃபுக்கு பயன் போட்டால் சரியாகும். பைன் ஆயில் வந்து நிறைய இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, சொரியாசிஸ் யூஸ் பண்ணாங்க, வெதர் ப்ரூஃபிங்கு, அப்புறம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். வெதர் ப்ரூஃபிங்னா நிழல்ல இருந்து, அதாவது
பூஞ்சைல இருந்து காப்பாத்தி கொள்றதுக்கு இதெல்லாம் வந்து வெதர் ப்ரூஃபிங் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மை விஷம், ரொம்ப நாளா இருக்கிற புறையோடி போன கண்டாமினேஷன் கில்ட், நான் வந்து இதை பாவத்தை பண்ணிட்டேன்னு நினைக்கிறது தான் உங்கள் உடலுக்குள்ள நிறைய நச்சுத்தன்மையை ஏற்படுத்திருக்குது. அந்த நச்சுத்தன்மையெல்லாம் வெளியேறதுக்கு பைனும் கிராப் ஆப்பிளும் யூஸ் பண்ணி பாருங்க, உடம்பு கியூர் ஆகும். அதே மாதிரி டிஸ்கன்டென்ட், அதாவது இவங்களுக்கு எல்லாவற்றிலையும் நிறைவேற்ற தன்மை இருக்கும், முழு தன்மையில எல்லாவற்றிலையும் எனக்கு நடந்தது எல்லாமே ரைட்டு, செல்ஃப் அக்செப்டன்ஸ், நான் ஏற்றுக்கொள்கிறேன், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த பிரபஞ்சம் இந்த இந்த க்ஷணம் வரைக்கும் இந்த எனக்கு நிகழ்ச்சி எல்லாமே ரைட்டு, நான் என்னை நானே மறித்து கொள்கிறேன். நான் இந்த லீவ்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 3-4 வருஷம் இருக்குமா இலைகள் மரத்தில், ரெட் ஃபீமேல் ஃப்ளவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லைஃப்ன்றாங்க, வாழ்க்கையை வாழ்க்கையினோட அனுபவத்தை ஏற்றுக்கொண்டு எது நடந்தாலும் துன்பம் இன்பம் அவமானம் இந்த பெரிய பெயர்கள் தகவமைப்பு அதாவது முற்றிலும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை, நம்மளை பாராட்டுதல், நம்மளை வீழ்த்தக்கூடிய தன்மை, நமக்கு ஏற்படக்கூடிய சுக துக்கங்கள் எல்லாவற்றுக்கும் இந்த பிரபஞ்சம் எனக்கு பணித்திருக்கிறது அப்படின்னு என்னை ஏற்றுக்கொண்டு என்னை மதித்து இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றி வாழ பயன் ஹெல்ப்பு. ரொம்ப அதிநுட்பமான, நான் 100% என்னை இந்த பிரபஞ்சம் எப்படி விட்டதோ அதே மாதிரி ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா த டோட்டல் சரண்டர் அப்படின்றது தான் பையனோட டெண்டன்சி. நம்ம சொல்லலாம் எனக்கு இது நடந்துடக்கூடாது, இவன் இப்படி நடந்துடக்கூடாது, என் சூழல் இப்படி நடந்துடக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. இந்த க்ஷணத்தில் உங்களுக்கு இடப்பட்ட வாழ்க்கை, நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிற தகவமைப்பு, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அனைத்துக்கும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அருளியது என்பதை ஏற்றுக்கொண்டு உங்களை மதிக்கும் சனத்தில், உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்ளும் அதே ஏற்றுக்கொண்ட சனத்தில், மதித்த சனத்தில் இந்த பிரபஞ்சம் உங்களை நோக்கி எல்லா மலர்களின் அதிர்வலைகளையும் கொட்டும். ஏன்னா நம்ம போய் இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னா எந்த விதமான கட்டமைப்புகளும் நமக்கு இல்லை. அதான் ஃப்ரீ தே செல்ஃப் டாக்டர் பேக் சொல்லிட்டார். இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, மிக மிக முக்கியமான பாயிண்ட், இதை எங்கேயும் மறக்காதீங்க. நான் வந்து என்னோட நல்லா கவனிங்க, ஒரு உதாரணம், லைவான உதாரணம், எப்படி பேச்சுலவர் ஒர்க் ஆகுதுன்றதுக்கு சொல்கிறேன் பாருங்க. என்னோட நலத்துக்கு போயிட்டே இருந்தேன், பல நாட்கள் பல 3 ஆண்டுகளாக போயிருந்தாருங்க. இப்போ போனேன் சமீபத்தில், 3 ஆண்டுகளாக ஒரு கிணறு பார்ப்பேன். அந்த கிணத்துல அந்த ஊர் ஆளுங்க எல்லாருமே தன்னுடைய குப்பையை கட்டி கட்டி கட்டி, அந்த தண்ணி இல்லை அதில், கட்டி 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 குப்பையை போட்டு வச்சுருந்தான். எப்படியும் ஒரு 15-20 வருஷம் குப்பை போட்டுருந்தான், குப்பையாக மட்டும்தான் இருந்தது. முக்காவாசி ஒரு 100 அடி இருக்குன்னா ஒரு 50 அடி குப்பை இருந்துடும். நல்லா கவனமாக கேளுங்க, பேச்சுலர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். பெருமழை காரணமாக, வேலூரை சுற்றி எல்லா இடத்துலையும் பெருமழை காரணமாக ஊத்து எடுத்ததுல இந்த ஊர் முழுவதும் போட்ட 15 ஆண்டுகளாக போட்ட அந்த 15-20 ஆண்டுகளாக போட்ட குப்பைகள் ஒரே நாள தூக்கி எறியப்பட்டு ஊர் முழுவதும் பரப்ப விட்டு, ஊர் முழுவதும் பரவிச்சு. கிணறு பியூரா இருக்குது, கிணறு தண்ணி. இது லைவ் எக்ஸாம்பிள். பல ஆயிரக்கணக்கான பிறவிகளாக, பல 100 ஆண்டுகளாக, பல 10 ஆண்டுகளாக நாம் சேர்த்து வைத்திருந்த அனைத்து எதிர்மறை எண்ணங்களும் நம் பிளாக் ஃப்ளவர் எடுக்கும்போது எப்படி இந்த ஊத்து எடுத்த மாதிரி மிகப்பெரிய அளவிலான அதிர்வலைகள் உள்ளே இறங்கி அந்த குப்பையெல்லாம் வெளியே தள்ளும், அந்த மாதிரி வேலை செய்து பேச் ஃப்ளவர். அது டாக்டர் பேச் சொல்கிறாரு, இந்த டிசீசஸ் வந்து நான் வந்து மாற்றி அமைக்கிறது இல்லை, இந்த யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் வந்து ஃப்ளட்டட் வித் பவர்ஃபுல் ஃப்ரீக்வன்சிஸ் அந்த டிசீஸ் இஸ் நாட் தேர் அப்படின்றது. நீங்கள் கூறு கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்ன தெரியுங்களா, நீங்கள் எவ்வளவுதான் இந்த இயற்கையை பாழ்படுத்தினாலும் ஒரே ஒரு க்ஷணத்தில் ஒரு நாளில் தன்னை தாமே தூய்மைப்படுத்திக் கொள்ளும். ப்ரெஷர் காரணமாக உரக்கிணறு கிட்டத்தட்ட 40 அடி மேலே போகுது. அப்போ இயற்கையை நம்புனா, இயற்கையோடு சரணாகதி அடைஞ்சிட்டனா,
அது வந்து நம்மளை மாற்றிக்கொள்ளும். இந்த சரணாகதியும் ஏற்றுக்கொள்ளதும் மதிப்பளித்ததும் எப்போ நீங்கள் உங்களை நீங்களே மதிப்பளித்துக் கொள்கிறீர்களோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து சரணாகதியும் உங்களை சுற்றி வந்து நல்ல அதிர்வுகளிலே இருக்கும், ஈர்க்கப்படும். ரெண்டு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் உங்களை மதியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வந்து யாருக்காகவும் பெருசாக சிந்திக்க வேண்டியதில்லை, இந்த பிரபஞ்சம் சிந்தித்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் உங்களை நீங்களே ஏற்றுக்கொண்டு சிந்திக்க ஆரம்பித்தீங்களா, பிரபஞ்சம் உங்களை பூமாறி பொழிந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கின்றது தான் இந்த ரெண்டு ரெமெடி. ரெச்சஸ் நட்டும் பயன், கட்டிங் ஃப்ரீ ரெமெடி. தாட்டை கட் பண்ணிடும். பயன் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், இது நடக்கக்கூடாது, நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளும் ரெமெடி. அதனால் சூழல் வந்து சூழல் தப்பாக இருக்குது, மனிதர்கள் தப்பாக இருக்கிறாங்கன்றத விட சூழலால் ஏற்படுத்துகிற ஒன்றும் இல்லை. திடீர்னு வந்து இன்னைக்கு திடீர்னு ஒரு அற்புதமான உதாரணம், திடீர்னு நுழையிறோம், ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கலெக்டர் வந்துட்டார், பாக்கெட் உள்ளேருந்து எடுத்தால் ஸ்டார் அப்பத்தில் வந்துச்சு, ஒரு டோஸ் போட்டேன், ஷாக்கு. கலெக்டர் வந்தால் ஒரு இதுக்கு ஷாக்கு, சுமூகமாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அவர் வெளியேறிட்டார். பார்த்துட்டு அது சூழல், சூழலை குற்றம் சொல்லக்கூடாது, கலெக்டர் வரக்கூடாது இல்லாட்டி எனக்கு இப்படி நடக்கூடாதுன்னு கிடையாது. இந்த சூழல்னால உங்களுக்கு மனநிலை என்ன ஏற்பட்டுச்சு, அந்த மனநிலைக்கு என்ன ரெமெடி சாப்பிட்டீங்கன்னா அந்த சூழல் மாறும், அவ்வளோதான். மனிதர்கள் கிடையாது, மனிதர்களோ சூழலோ வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. இந்த மனிதர்களால் இப்போ உதாரணத்துக்கு வந்து கலெக்டர் வந்தபோது தூங்கி நின்றோன்னா அந்த சூழலே நமக்கு தெரியாது. இப்போ யாருனா ஒருத்தர் தூங்கும்போது திட்டி இருந்தாங்கன்னா நம்ம திட்டினதே தெரியாது. அப்போது ஒரு சூழலால் ஏற்படக்கூடிய மனநிலை, ஒரு மனிதர்களால் ஏற்படக்கூடிய மனநிலை, நமக்குள்ளே ஏற்படக்கூடிய மனநிலைக்கு ரெமெடி எடுத்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக வேலை செஞ்சு அதை மாற்றத்தை உண்டு பண்ணும்.